உனக்கு மக்கள் எங்க பாரு கேட்கறது முக்கிய கம்மினா அங்க ஹோஸ்ட் கோச்சில எக்ஸ் காங் பண்ண பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பா மிக பிரம்மாண்டமான அந்த மான்சஸ் வைத்த ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க பட் இருந்தாலும் ஒரு ஓரமா என்னடா இந்த படத்தில் ஏகப்பட்ட பிளாட் ஹோல்ஸ் இருக்குங்கிற ஒரு கேள்வி எழுபதான் செஞ்சிருக்கும் கதை ஓட்டத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் இந்த படத்தில் இருக்கு தான் செய்யுது அது இந்த படத்தில் நிறைய கேள்விகளையும் கண்டினியூட்டி மிஸ்டேக்குமே உருவாக்கி இருக்கு ஸோ அந்த வகையில் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்றேன் மான்ஸ்டர் வசை ஃபாலோ பண்றவங்களுக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சிருக்கும் பட் ஜெனரல் ஆடியஸ் நிறைய பேர் இருப்பாங்களே அதுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் தான் மறக்கமே கிடைக்காம இருக்கேன் வீடியோ ஆரம்பிச்சலாம் முதல் கேள்வி கேள்விங்கிறத தாண்டி ஒரு டவுட் அண்ட் நிறைய கிரிட்டிக்ஸோட மிக முக்கியமான மைனஸ் பாயிண்டாகவும் இதாக இருந்துச்சு ஸ்கேலபிலிட்டி அதாவது இந்த படத்தில் நம்ம மான்சர்ஸ் எல்லாமே குட்டி ஆயிடுச்சா எல்லாமே லைக் ஓடுது தாவது குதிக்குது மனுஷக போல சண்டை போட்டுட்டு இருக்கு மான்ஸ்டர் ஃபீலே வரலையப்பா இந்த மான்சர்ஸ் எல்லாமே குட்டி ஆயிடுச்சா அப்படிங்கிற முதல் கேள்வி கேட்டீங்க ரொம்பவே சிம்பிளுங்க எறும்பு எறும்பு புத்தில் இருக்கும் போது அதுக்கு அந்த இடம் எல்லாமே எப்படி இருக்கும் ஃபிட்டாக இருக்கும் பட் அதுவே நம்ம உலகத்துக்கு வந்தால் நம்ம கணக்கு எறும்பு தமா தோட்டாதான் தெரியும் அதாவது நமக்கு எறும்பு புத்து குட்டியாக இருந்தாலும் எறும்புக்கு அதுதான் உலகமே புரியுதா அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே நம்ம உலகத்தில் எல்லாமே தான் இருக்கு பட் அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டைட்டன்ஸ் எல்லாமே நானூறு அடி ஐநூறு ஐடின்னு சொல்லி வரும்போது அது பிரம்மாண்டமா நமக்கு எனக்கு தெரியுது பட் அது உடைய உலகத்துல ஹாலோயர்ல இந்த டைட்டன்ஸ் எல்லாமே நார்மலான சைஸ்ல தான் இருக்கும் ஏன்னா அதுதான் அதுடைய உலகம் அந்த உலகத்துல அதுடைய வீட்டுக்குள்ள எல்லா மான்சஸும் தமா தோண்டாதான் இருக்கும் ஆனா அங்க கிராவிட்டியுமே கம்மியா இருக்கும்போது இந்த மான்சஸால அவன் விசை கிறி குதிச்சு பறந்து கூட சண்டை போட முடியும் அந்த உலகத்துல மனிதர்களே எறும்பு போல தான் இருப்பாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ராப்பரோட கையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொசு வந்து உட்காரும் அந்த கொசுவே கிட்டத்தட்ட சிட்டுக்குருவி சைஸ்ல இருக்கும் நம்ம உலகத்துல கொசு அவ்வளோ பெருசாக இருக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ அது டைட்டன்ஸோட உலகம் அந்த உலகத்தில் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் ஸோ அந்த உலகத்தில் இருக்க அந்த பொருட்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த டைட்டன்ஸ் நம்ம கண்களுக்கு குட்டியாக தெரியுது அது மிக முக்கியமாக சூக்கோ பார்த்தோன்னே நிறைய பேர் அது குட்டி குரங்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பீங்க பட் அந்த சூக்கோட ஹைட் எவ்வளோ தெரியுமா நூற்றி நாற்பத்தஞ்சு அடி காங்கோட ஹைட்டு த்ரீ ஃபிஃப்டி ஃபீட் பட் காங்கு ஸ்கல்லை இல்லைன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களே அதில் காங்கோட ஹைட் எவ்வளோ தெரியுமா வெறும் நூற்றி நாலு அடி தான் சைஸ் கம்பேரிசன் பார்க்கும்போது இதுதான் காங்ஸ் கல்லைலன்ற வந்த காங்கு அப்படியே சூக்கோட கம்பேர் பண்ணி பாருங்க சோ அந்த காங்கை விட இந்த சூக்கோ நாப்பத்தஞ்சு அடி ஹைட்டு அந்த சூக்கோட நம்ம காங்கை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் த்ரீ ஃபிஃப்டி ஃபீட் ஹைட் ஸோ காங்ஸ் கல்லைலன்ல வந்த அந்த காங்க கூட நம்ம காஜலா சண்டைக்கு போயிருந்துச்சு நசுக்கியே கொண்டு இருக்கும் அந்த சமயத்துல காங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் தான் புரியுதா அந்த படம் நடந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் கழிச்சு தான் இந்த படம் நடக்குது இந்த காஜில் எக்ஸ் காங் சோ இந்த கேப்ல ஹாலயத்துக்குள்ள இருக்க இந்த ரேடியன் பிளஸ் ஆபியஸா நிறைய சாப்பாடு சாப்பிட்டு இந்த பக்கம் காங் வந்து மிக பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கேன் பட் அந்த சமயத்தில் நம்ம காங் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் சூக்கோ ரொம்ப குழந்த தனமா நடந்துட்டு காரணம் சூக்கோ புறது வளர்ந்தது எல்லாமே ஹாலோயத்துல பட் காங் கிடையாது காங் போறது வளர்ந்தது எல்லாமே சர்ஃபேசத்துல சர்ஃபேசத்துல ஆப்வியஸா கிராவிட்டி அதிகம் அதே மாதிரி ஹாலோயரத்தில் இருக்கிற அளவுக்கு ரேடியேஷன் அளவுக்கு அதிகமான சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா சர்ஃபேசத்தில் காங் என்னதான் ஓரளவுக்கு மெச்சூர்டா அதாவது மூரில ஒரு டீனேஜ் வயசு அடைஞ்சிருந்தாலும் சூக்கோ விட அவர் கம்மியாக இருந்ததுக்கான காரணம் அவர் சர்ஃபேஸ் எத்தில் இருந்தார் பட் அதுவே ஹாலேயரத்துக்கு போன அப்புறம் அவர் கிடக்கிடக்கிட்ட வளர ஆரம்பித்தார் காஜலாவே செஸ்க்காக கூட கம்பேர் பண்ணும்போது முறையிலே ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபீட் அதிகமாக வளர்ந்துருக்க தான் சொல்கிறாங்க இப்படியே போடா நம்ம காஜிலாவோட ஹைட்டாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க ஸோ ஸ்கேலபிலிட்டி இஷ்யூ வந்ததுக்கான காரணம் அது ஹாலோயர்டில் நடக்குது அவங்க ஊரில் நடக்குது சிம்பிளஸ் தட் அதை தொடர்ந்து இந்த மாஸ்டர் ஹவுஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க லீஷா கென்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க லீஷா யாருன்னு கேட்டிங்கன்னா வெல் மொனார் லெக்சி ஆஃப் மாஸ்டர்ஸில் ஒரு மிக முக்கியமான கேரக்டர் அவர் ஹாலோ இடத்துல ஃபைனலாக மாட்டிப்பாரு அண்ட் இந்த மொத்த கதையுமே காசல் ஹவுசஸ் காங்குக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் கமிக்கப்பட்டிருக்கும் ஸோ காசல் காங்குக்கு முன்னாடியே லீஷா ஹாலோ இடத்துல தனியாக மாட்டிக்கிட்டாரு ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன தான் ஆச்சுங்கிறத எங்கேயுமே அவங்க டிஃபைனே பண்ணலை அதே மாதிரி ஏபெக்ஸுக்குமே என்ன ஆச்சுங்கிறத இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை ஏபெக்ஸ் தான் இந்த மெக்கா காசலாக உருவாக்குனது ஸோ லீஷாவுக்கும் ஏபெக்ஸுக்கும் என்ன ஆச்சுங்கிறத இந்த லெஜெண்ட்ரியாக சொன்னதாக உண்டு இவர் ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ல சொன்னார் டப்படி இந்த பட்டம் வந்து கேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காசுமே கொடுக்க முடியாது சேலரி பிரச்சனையில கூட பாசிபிள் இந்த மாதிரி லைக் சின்னதாக அவரை பற்றி பேசாம விட்டுருக்கலாம் பட் அவர் ரொம்ப வருஷமா ஹாலிவ்ட்ல மாட்டிருக்காரு இந்த பக்கம் மொனார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு பேஸே அமைச்சு அங்கே டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ட்ராப்பர் டப்புன்னு போய் இந்த பக்கம் காங் சம்பந்தப்பட்ட ஒரு க்ளவுஸ் எடுத்துகிட்டு வருவார்ல அது ஆக்சுவலாக மொனார்க்கோட பேஸ் தான் பார்க்கும்போது லீஷா ஈஸியாகவே மொனார்க்க காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம் இல்ல ஈவி மக்களையாச்சும் அவங்க காண்டாக்ட் பண்ணிருக்கலாம் ஸோ எதுவுமே பண்ணாமல் லீஷா தனியாக எப்படி அந்த இடத்துல சமாளிக்கிறாருன்னு சொல்லி ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் தான் செய்யுது அதே மாதிரி மொனார்க் லெகசி ஆஃப் மோசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஹாலிவ்டுக்கு போயிட்டு வந்தாலே

ஃபைட்டு மட்டும் பார்த்தா ஒரு யூனிவர்ஸா கதை பில்ட் ஆகணும்னா கண்டிப்பாக ரொம்ப முக்கிய குமார் அதை மிஸ் பண்றாங்க ஃபியூச்சர் அதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம் அதத்தொடர்ந்து நிறைய பேர் கேட்ட முக்கியமான ஒரு கேள்வி ஸ்கார்கிங் மோட்டிவ் என்ன அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய காங் ஆர்மி இருக்கு சீமாவும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு அங்க இருக்க ஃபீமேல் கோரியலாசை வச்சு அவர மாதிரி நிறைய குழந்தைகளுமே பெற்றுக்கிறாரு ஐ மீன் டெக்னிக்கலா சூக்கும் பயன்தான் ஸோ இதெல்லாம் பண்ணி தனக்குள்ள ஒரு ஆர்மியை வச்சிருக்க அந்த ஸ்கார்கிங் என்னதான் வேணும் அந்த இடத்துல எதுக்கு கல் எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்கும் இந்த இடத்துல சின்னதா அந்த காஜுலாவோட அந்த மொத்த ஹிஸ்டரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை பொறுத்த வரைக்கும் நம்ம காஜலாவுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்திருக்கு இந்த கிரேட் டைட்டன் வரும் சொல்லுவாங்க காங் இனத்துக்கும் நடந்த சண்டை அதுக்கப்புறம் கிங் பார்த்தீங்கன்னா சீமாவை கண்ட்ரோல் எடுத்து காஜுலா கூட சண்டைக்கு போயிருக்கேன் அதுல காஜுலா ஆல்மோஸ்ட் செத்து போடச்சு இந்த கிங் மட்டும் இல்லாமல் அந்த கூட்டாளிகள் எல்லாரையுமே சர்ஃபேஸ் எத்துக்கு வரக்கூடாத அளவுக்கு அடைச்ச வச்சிருச்சோம் ஸ்கார்க்கிங் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சர்ஃபைசத்துக்கு வரக்கூடிய அந்த போர்ட்டலை தான் தேடிட்டு இருக்காரு அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த போர்ட்டலில் பார்த்த உடனே ஸ்கார்க்கிங் சந்தோஷப்படுவார் தப்புன்னு ஃபஸ்ட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள விழுந்ததும் ஸ்கார்கிங் தான் அவர் சர்ஃபேசத்துக்கு வரணும் மனிதர்களை அடிமையாக்கி திரும்ப ஐசேஜை உருவாக்கி இந்த உலகத்தை ஆளணும் அதுதான் அவருடைய மெயின் குறிக்கோளாகவே இருக்கு ஸோ அதனால தான் அவர் இருக்க அந்த இடத்துல இந்த ஹாலோ எடுத்து எங்கேயாவது இருக்காடான்னு சொல்லி அந்த இடத்த தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருக்கேன் போல அண்ட் அவர் இருக்க இடத்துமே நல்லா நோட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எலும்பு கூடுகள் இருக்கும் இந்த இடத்துல வரத்துக்கு முன்னாடி கூட நம்ம காங்கன்ஸுக்கும் ஒரு எலும்பு கூடுக்கு மேலே தான் நடந்து போவாங்க ஸோ அண்ட் இந்த ரெண்டு இடத்துக்கும் அந்த டிஃப்ரென்ஸையும் உங்களால் பார்க்க முடியும் ஒரு பக்கம் லைக் எரிமலை குழம்புகளால் நிரம்பி இருக்கேன் ஒரு பக்கம் பச்சை பசல் இருக்கு அந்த இடத்துக்குள்ள இந்த மாதிரி பல எலும்பு கூடுகள் இருக்கதான் செய்யுது விச் மீன்ஸ் மெகா

ஈவி மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல தான் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அது வெளிய உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் மாத்திராவோட அந்த வெப்பை வச்சு அந்த இடத்தையே யாருக்கனுக்கும் தெரியாம பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஃபைனலாக அதை நம்ம ஸ்கார்க்கிங் கண்டுபிடிச்சு அதன் மூலியமாக சர்ஃபேஸ் அதுக்கு வர மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க ஸோ டெக்னிக்கலாக ஸ்கார்கிங்கை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் அதுக்கு வரணும் இந்த உலகத்தை ஆளணும் அவ்வளோதான் அந்த ஹாலோ டன்னில் தான் அவர் தேடிட்டு இருக்காரு அண்ட் அவர் கையில் அப்படி அந்த கிறிஸ்டல் எப்படி போச்சுங்கிற கேள்வியுமே நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் எனக்கு அந்த டவுட் இருக்க தான் செய்து இதுக்கு லெஜெண்டரி தாங்க உண்மையான ஆன்சர் சொல்லணும் பிகாஸ் அந்த கிறிஸ்டலோட பவர் என்ன அது எங்கிறது வந்துச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே அவங்க டீஸ் பண்ணல பட் அந்த கிறிஸ்டலை நம்ம சூக்க உடச்சு அப்புறம் பத்துக்கு அளவு எனர்ஜி வெளிப்பட்டு இதே மாதிரி ஒரு ஷாக் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவி மக்கள் ரெண்டு பிரமிட மோத விடும் போது ஏற்பட்டுச்சு சோ பாசிபிள் இந்த ஈவி மக்களுக்கு அந்த கிறிஸ்டல் எங்கது வந்துச்சுங்கிற ஒரு ஐடியா இருக்கலாம் பட் கடைசி வரைக்கும் இந்த கிறிஸ்டலோட புல் பவரா வந்து அவங்க பண்ணல இந்த கிறிஸ்டல் வச்சு ஒன் டே நம்ம சீபாவை மட்டும் தான் நம்ம ஸ்கார்கிங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படியே நம்ம காட்சில கண்ட்ரோல் ட்ரை பண்ணல ஏன் நம்ம காங்க கண்ட்ரோல் பண்ணல இந்த கிறிஸ்டலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி இது இருக்கும் எங்கேயுமே அவங்க தெளிவாக காமிக்கலாம் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு காமிக்ல வச்சு காமிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பண்றாங்களா இல்லையா பொறுத்து பார்ப்போம் அதே மாதிரி மாதிரி பேர் ஃபைனல் அந்த பக்கம் காங் வந்து நம்ம சீமாவை கண்ட்ரோல் எடுத்துட்டு ஒரு நாய் மாதிரி தடவை கொடுத்தாரு ப்ரோ ஐ மீன் லைக் பெட் பண்ணிட்டு இருக்காரு சீமா அவ்வளோதான் பயங்கரமான மிருகம் நினச்ச ஒரு நாய்க்குட்டி மாதிரி காமிச்சாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க டெக்னிக்கலா பார்க்கும்போது சீமா நாய்க்குட்டி தாங்க ஏன்னா இட்ஸ் ஏன்ஷியன் பீயிங் ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு மிருகம்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா அது இன்டெலிஜென்டா இவால்வ் ஆகியிருக்காது தனக்கே நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற மாதிரி ஒரு டாட்ல தான் கண்டிப்பா சீமா இருந்திருக்கணும் நம்ம காங் மாதிரியோ காஜுலா மாதிரியோ ஒரு இன்டெலிஜென்ட் பீயா அது இருந்திருக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி யார் என்ன சொல்றாங்களோ அது தான் அந்த சீமா நடக்கிற மாதிரி இந்த படம் முழுக்கவே காமிக்கப்பட்டிருந்துச்சு அந்த இன்டெலிஜென்ட் ஃபேக்டர் கம்மியா இருக்கனால தான் என்னமோ பாசிபிளி நம்ம ஸ்கார் கிங்கான இந்த பக்கம் சிமாவை ஈஸியாகவே கண்ட்ரோல் எடுக்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் சோ இன்டெலிஜென்ட் ஃபேக்டர் கம்மியாக இருக்கும்போது அது நாய் மாதிரி நடக்கறதுல எந்த தப்புமே கிடையாது தான் பட் இதுக்கப்புறம் சிமாவை என்ன மாதிரி பிரசன்ட் பண்ண போகிறாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரியும் ஏன்னா சிமோ லெஜெண்டாலே உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் டோஹோ கிட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது இது ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கு என்ன மாதிரி வணச்சு லெஜெண்டரி கதை எழுதலாம் சொல்ல முடியாது நம்ம காஜலாவோட முன்னோடிங்கிற மாதிரி கூட காமிக்கலாம் சில இடங்களில் சீமாவும் கிட்டத்தட்ட காஜலாமா தான் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சு நிறைய பேருக்கு அந்த டவுட்டும் வந்துருக்கலாம் இந்த சிம் வந்து காசில விட முன்னோடியானு ரெண்டுமே ரிலேட் ஆகியிருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி பட் அகேன் லெஜண்டரி உருவாக்கணும் ஒரு புது கேரக்டர் என்ன மாதிரி நினைச்சு கதை எழுதலாம் அதை எப்படிதான் கொண்டு போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் மாத்திராக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மாத்திரை இப்போதைக்கு உயிரோட வந்துருச்சு ஜியா கூட வச்சுன்னா கனெக்ஷன் குள்ளையுமே போன மாதிரி தெரியுது சோ இப்போதைக்கு மாத்திர தான் சுத்திட்டு இருக்கணும் ரொம்ப நாள் கழிச்சு உயிரோட வர மாதிரி காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல வந்து மாத்திரையோட ஒரு முட்டையை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு சம்மந்த இருக்கான்னு கேட்டிருந்தீங்க அது வேற தான் நான் நினைக்கிறேன் மாத்திரை கூட எப்போதுமே ஒரு ட்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்லயே இருப்பாங்க அந்த ட்வின்ஸ் சொல்லப்பட்டிருக்கோம் இந்த ட்வின்ஸுக்கு பத்தில ஜியாவை இன்ட்ரடியூஸ் ஆக்சுவலாக கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல இந்த அட்டன் பண்ணக்கூடிய ரெண்டு ஆக்சுவலாக இருக்க தான் செய்வாங்க சோ எனக்கு தெரியும் தெரிஞ்சு கண்டிப்பாக சர்ஃபேஸ் இடத்துலையுமே ஒரு மாத்திரா சுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆக்சுவலா பார்க்கும்போது மாத்திராக்குன்னு இன்னொரு கதை எழுதிட்டு இருந்தாங்களா இந்த படத்தில் மாத்திராக்கு பதிலாக பாஸ்பரான்னு சொல்ல ஒரு புது பீங்கை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா லெஜெண்டரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க டெஸ்ட் ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இது என்ன புதுசு புதுசாக எத்தனை பேரை காமிச்சிட்டு இருப்பீங்க வெறுப்பாவது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ரிவியூஸாக கொடுக்க ஆரம்பிக்க அதுக்கப்புறம் தான் அந்த பாஸ்பராவை மாத்திராவாக மாற்றினாங்க த கிங் ஆஃப் த மாஸ்டர்ஸோட கண்டினியூட்டி அடி வாங்கினதுக்கு டெஸ்ட் ஆடியன்ஸ் தான் காரணம் பாஸ்பராவாக இருக்க வேண்டிய ஒரு மோன்சரை மாத்திராவாக மாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது கிங் ஆஃப் த மாஸ்டர்ஸில் கிடைச்சது முட்டெல்லாம் கிடையாது ஒரு வாராங்கல்லுங்கிற மாதிரி கதையை முடிச்சிருவாங்க நம்புறேன் இவங்க அந்த காதலாக்ஸ் காங்க பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டி மேலே அவங்க கண்ணே விற்க மாட்டேங்கிறாங்க ஜஸ்ட் மாசஸ் ஃபைட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதுக்கான காரணம் மார்வல் டிசி மாதிரி அவங்க ஃபேஸ் ஃபேஸாக இந்த பிளான் போட்டு படங்கள் எடுக்கிறது இல்லை இதுக்கப்புறம் என்னென்ன படங்கள் வரப்போகுதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை அவங்க பிளானே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த படம் ரீச் ஆகுதா இது இந்த வரவேற்பை பொறுத்து அத்தை பத்த எடுக்கலாம் அதுதான் நம்ம லெஜெண்டோட பிளானாகவே இருக்கு ஸோ அர்த்தத்தை என்ன படங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தா மேபி கண்டினியூட்டி அழகா மெயின்டைன் பண்ணி கூப்பிட்டு போகலாம் இவங்க இஷ்டத்துக்கு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு இருக்காங்களே அதனால தான் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூட்டி ஆடிவாங்க வந்தது மாஸ்டர் வசிக்கும் இப்போ தனியாக ஒரு ஃபேன் பேஸ் உருவாக்கி இருக்க அந்த காந்தனால கண்டிப்பாக லெஜண்ட்ரி இதை ஃபேஸ் பை ஃபேஸாக பிரித்து அடுத்த படங்களுக்கு ஏற்ற அந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணி கூட்டு போய் ஆகணும் ஃபேன்ஸுமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மாஸ்டர் வாஸ் பிளான் பண்ணுறாயப்பா ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இந்த படத்தில் இருந்துச்சுன்னா அதை மறக்கமே கிளக்காம பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் ஏன் நான் உங்களை நல்ல ஒரு ஆசை பண்ண வீடியோ மீட் பண்ணுறேன் எதிர்க்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வட்டேன்